ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நேற்று வீடியோவில் விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணுறது அப்படின்னு உள்ளது போட்டிருந்தேன். இன்றைக்கி அதில் ப்ரெட்டு வச்சு நான் எப்படி டெக்கரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு உள்ளதை பார்க்கலாம். அந்த விப்பிங் க்ரீம் வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை பின் பண்ணுறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ப்ரெட்டை எடுத்து, இது வந்து வீட் ப்ரெட்டு, அதோட சைடு ஓரங்களெல்லாம் இருக்குல்ல, ஓரங்களில் அது கருத்து இருக்கும்ல, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை வந்து லேயர் லேயராக, எத்தனை லேயர் வேணுமோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து அடுக்கி வைக்கணும். நான் ஃபஸ்ட்டு வெள்ளை கலர் பாத்திரத்தில் பண்ணலான்னு பார்த்தேன். அது வந்து ஒயிட் கலர்லேயே ஒயிட் கலர் க்ரீம் வைக்கணும் ரொம்ப அட்ராக்ஷனாக தெரியல, அதனால் இப்போ எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரெட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த சர்க்கரையை தண்ணியில் விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அந்த தண்ணியை அதுக்கு மேலே விடணும். அது எதுக்கு விடுறதுன்னா, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா ப்ரெட் வந்து மொறுமொறுன்னு இருக்கும்ல, அந்த இது இல்லாமல் உள்ளேயெல்லாம் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிறதுக்காகத்தான் இப்படி பண்ணுறது. இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா ஒரு லேயர் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு மேலே மேலே மறுபடியும் நம்ம ப்ரெட்டெல்லாம் வச்சு வச்சு எத்தனை அடுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு க்ரீமும் ப்ரெட்டும் அப்புறமா இடையிடையே அந்த சர்க்கரை தண்ணி அதையும் வச்சு வச்சு அப்படி ரெடி பண்ணிக்கணும். நான் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்படி தான் இப்போ நான் வந்து அஞ்சு லேயர் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே சைடெல்லாம் வந்து நம்ம அந்த க்ரீம் வச்சு ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம். நான் இதுவரையும் கேக்கெல்லாம் பண்ணது கிடையாது, சும்மா நான் படித்தது கிடையாது, சும்மா ஒரு என்னோடய எனக்கு தெரிஞ்ச மாதிரி யூடியூப்லலாம் பார்த்து அந்த மாதிரி தான் செய்தேன். அப்புறம் இந்த க்ரீமை கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒயிட் கலர்லேயே நம்ம பேர் எழுதணுன்னா சரியாக தெரியாதுல்ல, அதுக்காக இதில் வந்து கொஞ்சமாக காஃபி தூள் போட்டுக்கணும். காஃபி தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் கலர் வந்து காஃபி கலரில் வரும், அதாவது ஒரு என்ன சாக்லேட் ஃப்ளேவரில் வரும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு, காஃபி பிடிக்கிறவங்களுக்கு இது நல்லா பிடிக்கும். இதை இப்படி மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வருதா. இந்த இதை வந்து நான் பேர் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணேன், அது அந்த வீடியோவை எடுக்கிறது அது வந்து எப்படியோ மிஸ் ஆகிட்டு அப்புறம் பேர் எழுதியிருக்கேன், அந்த பேர் வந்து கரெக்டாக வரல. நான் வந்து ஒரு சின்ன கவரில் போட்டு தான் இதை யூஸ் பண்ணேன், இல்லாமல் என் மருதாணியெல்லாம் வைப்போம் இல்லை, இந்த கவரில் தான் நான் இது பண்ணேன், மருதாணி வைக்க மாதிரி தான் வச்சேன். ரொம்ப இதாக ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு வந்து இது பெருசாக தான் தோணுது, ஏன்னா நானே என் கையால் என்னோடய அன்பையும் சேர்த்து ரெடி பண்ண கேக்கு இது. இந்த கேக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிறந்த நாள், எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.